வாய்ப்பச் செயல். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள், மருந்துகள், நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வந்தோம். அதில் பிளட் பியூரிஃபையர் பற்றி கேட்டிருந்தாங்க. நான் பிளட் பியூரிஃபையருக்கு கரிசாலை டேப்லெட் சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அது இல்லாமல் வேறு எது எதெல்லாம் பிளட் பியூரிஃபையராக இருக்குது அப்படின்னா, நீம் சிரப், ஹிமாலயா கம்பெனியில் நீம் சிரப்பை போடுறாங்க, அதுவும் அப்புறம் மஞ்சிஸ்தாவும் வந்து ஒரு பிளட் பியூரிஃபையர் தான். அதுக்கப்புறம் நம்ம விளாம்பழம்னு சொல்லுவோம்ல, பிள்ளையாருக்கு சக்திக்கெல்லாம் வந்து இந்த விளாம்பழம் அப்போ மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் படைச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம். அது வந்து ஒரு நல்ல பிளட் பியூரிஃபையர். அதில் வந்து நீங்கள் அந்த கால்வாசி பழம் சாப்பிட்டாலே வந்து அவ்வளோ பிளட்டு வந்து நல்லா பியூரிஃபை ஆகும். அது இல்லாமல் இந்த மஞ்சிஸ்தாவை பற்றி நம்ம அதுக்கப்புறமா டீட்டெயில்டாக பார்க்கலாம். விளாம்பழமும் நான் போட்டிருக்கேன். இப்போ பிளட்டு வந்து எப்படி இம்ப்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம லேட் நைட்டு ஸ்லீப், அதாவது ரொம்ப லேட் நைட்டில் வந்து தூங்கினாலோ, இல்லாட்டினா ரொம்ப நேரம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாலோ, ஓவராக டென்ஷன் ஆனாலும், சரியான தூக்கம் இல்லைனாலும் இந்த மாதிரி பிளட்டு வந்து இம்ப்யூரிட்டி ஆகும். பிளட்டு வந்து சுத்தமாக கெட்டு போயிடும். அதே மாதிரி காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னாலும் பிளட்டு வந்து சீக்கிரமாகவே இம்ப்யூரிட்டி ஆகிடும். அப்புறம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலும் பிளட்டு இம்ப்யூரிட்டி ஆகிடும். ஏன்னா பிளட்டு தான் வந்து நியூட்ரிஷன் எல்லாத்தையும் வேறு வேறு பார்ட்ஸுக்கு நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு கருவி வந்து பிளட்டு தான். அதில் நியூட்ரிஷன் வந்து கரெக்டாக போகல அப்படின்னாலே வந்து இம்ப்யூர் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அப்படியே வர ஆரம்பிச்சிடும். இப்படி பிளட்டு இம்ப்யூர் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் தெரியும் அப்படின்னா, பிம்பிள்ஸ் வரும், வ்ரிங்கிள்ஸ், அதாவது நம்ம முகத்தில் வ்ரிங்கிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபேஸ் எல்லாமே வந்து சுருக்கமாக ஆகிடும், ஹேர் லாஸ் ஆகும். அப்புறம் ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஐஸ், கண்ணு எல்லாமே, கண் பார்வை வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அலர்ஜி, அடிக்கடி அலர்ஜி ஆகும். அப்படின்னாலே வந்து பிளட்டெல்லாம் வந்து இம்ப்யூரிட்டியாக இருக்குது. இப்போ வந்து காலையில் கடகடன்னு கிளம்புறதுனால யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதில்ல. ஜங்க் ஃபுட் மோஸ்ட்டாக அந்த பிரெட்டு, பன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக இம்ப்யூர் பிளட் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 15 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு குடிக்கணும். 15 டம்ளர் தண்ணி குடித்தாதான் வந்து அந்த பிளட்டை வந்து நம்ம திருப்பி பியூரிஃபை பண்ண முடியும். அது இல்லாமல் சிரப் வடிவம் அப்படின்னா அதுதான் ஹிமாலயா சிரப் சொன்னேன். கரிசாலை டேப்லெட் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கரிசாலை டேப்லெட்டும். அது இல்லாமல் மஞ்சிஸ்தாவும் எப்படி சாப்பிட்றது, இன்னும் மஞ்சிஸ்தாவில் வேறு என்னென்னலாம் வந்து குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம போடுற வீடியோக்களை சீக்கிரமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.